இருந்த செயல்பட்ட மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு திருந்தே இல்லை. எனவே போராளிகளை நாங்கள் வந்து உண்மையிலே எங்களோட போராளிகளுக்கும் எங்களோட மக்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்பியது என்னன்னா, உதய சூரியனில் நாங்கள் சேர்ந்ததுக்குரிய காரணம் எங்களோட ஹஜ்ஜி பலப்படுத்தணும், இன்றைக்கு எங்களோட ஹஜ்ஜி ரெஜிஸ்டர் பண்ணப்படணும். எங்களோட போராளிகளுக்கு எங்களோட மக்களுக்கு நாங்கள் ஒரு அமைப்பில் ஒரு உறுதியாக இருந்தால் தான் நாங்கள் எங்களோட மக்களுக்கு ஒரு உரிமையை பெற்றுக் கொடுக்கலாம். எங்களோட மக்களில் பாதுகாப்பு, எங்களோட மக்களில் அபிலாசையில், எங்களோட மக்களில் தேவைகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு அமைப்பு ரீதியாக தான் நாங்கள் எதையும் செய்யலாம், தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் செய்யலாம். அதுக்காக தான் நாங்கள் உங்களோட கூட்டு சேர்ந்தது. ஆனால் அந்த கூட்டிலேருந்து நாங்கள் விலத்திட்டோம், கடந்த 24 அறிக்கை விட்டுட்டோம். இனிமேல் வருங்காலம் நாங்கள் எலெக்ஷனில் நிற்க தான் போகிறோம். நாங்கள் தனித்து நிற்க போகிறோம். அதே டைமில் இப்போ ஏதோ ஒரு வழியில் நாங்கள் சுயேட்சையாக நிற்கிறோமோ எப்படியோ தனித்து தான் நாங்கள் இனி கேட்குறேன். இந்த உதாரணம் இப்போ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் விடுதலை புலிகள், இந்த புலி யாருக்கும் அஞ்சாது, இந்த புலி தனிப்பட தான் எங்களோட தலைவர். எத்தனை ஐபி அளவு பிள்ளைகிட்ட இந்த கட்சி இருந்துக்கலாம், ஆனால் தனியை தான் போகிறான்னு. எத்தனை நாட்டோட இப்போ ஸ்ரீலங்கா ராணுவமே இன்றைக்கு ஒரு சிப்பாய் தடுப்பில் இருக்க சொல்கிறான். அடே ஒரு ஒன் இயருக்குள்ளே உங்களோட தலைவர் இத்தனை நாட்டோட தனியை நின்று போகிறான்னு ஒரு போராளி நீங்கள் எல்லாரும். இன்றைக்கு வந்து கூலையன்மா இருக்கிறீங்க தலைமை, அதேமாதிரி எங்களோட தலைவர் தனியை நின்று தான் எல்லாம் செய்தவர். இன்றைக்கு வந்து உங்களை சேர்த்து இன்றைக்கு வந்து உங்களை உதாரணத்துக்கு இப்போ தமிழ் கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி என்றாலும் சரி கூட்டமைப்பு சொல்லி எங்களுக்கு வாயில் வருதில்லை, கூட்டமைப்பு சொல்லியே இல்லை அவங்கள. அப்போ அவங்கள கூட இன்றைக்கு மன்னாரில் யுத்தம் நடக்க 2008 22 எம்பியிலையும் புதுக்குடிப்பில் கூப்பிட்டு வச்சுருக்கணும். எங்களோட தலைமைப்படம் சில சில சின்ன சின்ன தவறுகள் விட்டுருக்கு. 22 புதுக்குடிப்பில் கூப்பிட்டு வச்சுருந்தா தலையில் செல் வெடித்து மங்கருக்கிறது மண்ணுக்கிறது வரக்கெல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு அவங்களெல்லாம் கொழும்புலையும் அங்கேயும் கிடந்தபடியாக இன்றைக்கு அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. நாங்கள் என்னத்தை சொன்னாலும் அவங்கள அந்த எங்களை அந்த மைன்படுத்துகிறாங்க. அந்த எம்பிமாரை கூப்பிட்டு வச்சுருந்தா தான் அப்போ வீட்டுக்கு ஒரு போராளிகள்னு சொல்லி கட்டாய அடிப்படையில் இன்னும் சேர்க்கலாம் வலி தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் எங்களை இன்றைக்கு வந்து எந்த ஒரு நாட்டிலையும் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்து எங்களோட பிள்ளைகள் 5 வயது 10 வயது பிள்ளைகள் செத்து கொண்டு இருக்க 15-20 பிள்ளைகள் தான் ஆயுதம் தூக்கக்கூடியாக வந்து சண்டை பிடிச்சது. அப்போ எந்த ஒரு நாட்டிலையும் வந்து அது வயோசா பிடிச்சாலும் கேட்கல. ஏன்னா ஒரு நாடு அழியக்குள்ள எங்களோட மக்களை நாங்கள் பிடிக்காமல் சிங்கள மக்களை பிடிச்சி வந்தால் போராடுறேன், இல்லை முஸ்லீம் மக்களை பிடிச்சி வந்தால் நாங்கள் போராடுறேன். அதே டைமில் யுத்தம் நடக்க ஓடுன ஆமியெல்லாம் பிடிச்சி வந்து 10,000 மேற்பட்ட இராணுவத்தை பிடிச்சி வந்தால் மன்னியை பிடிச்சோம் ஸ்ரீலங்கா இராணுவம். அது வந்து இப்போ வந்துட்டு ஜெனிவாவில் போயிட்டு கஜேந்திர பொன்னம்புரம் அவர்கள் வேதனையானவர் விடயம் கழிச்சிருக்கிறார். அவர் வந்து இயக்கம் இல்லை, அதை மட்டும் அவர் வட்டியாக விளங்கி கொள்ளணும். அவர் வந்து போராளியும் இல்லை, போராளிகளில் சாப்பாடு சாப்பிட்டதும் இல்லை, அடிப்படை பயிற்சி எடுத்ததும் இல்லை, ஒரு ஆயுதம் தூக்கின போராளியும் இல்லை. போராளிகளை பற்றி அவர் கதை கேளாது. அவங்களெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி. அப்போ அரசியல்வாதிண்டா நீங்கள் அரசியலை மட்டும்தான் கைக்கணும், எங்கள் தலைமைத்துவத்தை நீங்கள் நடத்துகிற அளவுக்கு கதை கேளாது. அவர் சொல்கிறார், பர்மையில் தான் போராளிகள் அநேகமான பேரை விடுதலை புலிகள் சேர்த்ததும் வந்து சேர்ந்ததும் என்றார். நீங்கள் பாருங்கள், அது எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வேதனையை தந்தது. நாங்கள் இயக்கத்துக்கு சேர்ந்த 90 நான் 75 பிறந்தனான், 15 நாங்கள் திருவண்ணாமலையில் இயக்கத்துக்கு சேர்ந்தனான். அதே டைமில் இந்தியன் இருக்க 88 நாம் வந்து இயக்கமாக சேர வரக்குள்ள பவான் நண்டு 3 பொறுப்பாக இருக்கிறவர் என்ன கூப்பிட்டு, அப்போ நாங்கள் ஒரு 3 போலே அடிச்சுட்டு நின்று நாங்கள் அப்போ 8 படிக்கிறேன். அப்போ 88 வந்து சேரக்க வாங்கடா இருங்கடான்னு சொல்லி எல்லாம் இருந்தோட எங்களுக்கு சாப்பாடும் தந்து விட அந்த வீட்டை ஒரு ஹெல்பஸ் ஆளில் வீட்டை. அப்போ சாப்பாடுலாம் தந்து எங்களை கொண்டு ஓப்புறாங்கன்ட்டு வந்த வரத்தில் சரதம் அடிச்சுக்கிட்டா வேலியிலேருந்து கேட்டி ஒரு கம்பை உடைச்சார். அப்போ எங்களுக்கு நடுங்குது என்ன அடிக்கப்படுறாங்க. அதே மாதிரி 3 அடி படிக்கணும் வரக்கூடாண்டு அடித்து திறத்துனவங்க இயக்கம் 88 இயக்கத்தில் இருக்குது. நான் 13 இயக்கத்தில் போய் சேரக்க 3 மேங்காவதில் மடியா எங்களோட போராளிகள் எல்லா தளபதிமாரும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறான் பார்க்கணும். இது அப்போ அடித்து திறத்தின போராளி நீங்கள் போய் படிக்கணும், இப்போ போராட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இயக்கம் அந்த நேரமே விட்டது. ஆனால் கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் சொல்கிறார், வறுமையிலேயும் சின்ன பிள்ளைகளில் போராளிகளாக வந்தவங்களை சில தளபதிமார் பேரை மறைச்சியும் பேரை ஒழிச்சும் சேர்த்துருக்காங்களாம், பேரை கூட்டி சொல்லியும். இந்த நீங்கள் பாருங்கள், அது ஒரு சரி. அதுவும் வந்து ஒரு இராணுவ அதிகாரி ஜெனிவாவில் கேட்குற கேள்விக்கு வேறு பதில் சொல்கிறேன். ஒன்று ஜோசிக்கோணம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் யுத்தம் நடக்க நீர் எங்கேருந்த அவர் வந்து எங்கே இருந்தவர், கொழும்பில் இருந்தவர். அப்போ உங்களுக்கு யுத்தத்தை பற்றி வேறுக்கு என்ன தெரியும், யுத்தத்தை பற்றி உங்களுக்கு பெரிய அளவு. இப்போ நீங்கள் இப்போ அரசியலாக இருக்கலாம், இப்போ சரி தமிழ்ச்செல்வன்னே சேர்த்து இன்றைக்கு வந்து உங்களை என்ன தமிழ் மக்களில் பிரதிநிதியாகி தமிழ் மக்களை காப்பாற்றணும்ன்றதா உங்களை எங்கட தமிழ் இன்றைக்கு வந்து எங்கட தமிழ் தலைமைகள் இன்றைக்கு எங்கட விடுதலை புலி போராட்டத்தில் எங்கட தலைமைகள் விட்ட சில தவறுகள் இன்றைக்கு வந்து புதுக்குடியில் யுத்தம் நடக்க 22 எம்பிகளையும் கொண்டு புதுக்குடியில் முள்ளிவாய்க்கல் வரைக்கும் வச்சிருந்தா இன்றைக்கு எங்களை போட்டு இவங்களை செய்திருக்க மாட்டான். இன்றைக்கு அவங்களுக்கு வலி சரியா. அப்போ சுமந்திரன் அவர்கள் வந்து கொழும்பில் இருந்தவங்க, சம்மந்திரையாண்டா அப்போ சம்மந்திரையா அதை விட மோசமான ஆள்.
என்ன உதாரணம் வெளிப்படையாக சொல்லுங்கள், ஆனந்த சங்கரி ஐயாவோட மோசமானால் சம்பந்தம் ஐயா, ஆனால் எங்கள்ட தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. இந்த உதாரணம் சந்திரிகாவில் இருந்த காலத்தில் இப்போயும் நரி வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் எங்கள்ட தமிழ் மக்கள் இன்னும் விழிப்புணர்வாக இன்னும் வரை இல்லை. அது எங்களுக்கு தெளிவாக வழங்கு. இன்றைக்கு ஆனந்த சங்கரி ஐயாட்ட ஒரு கதைக்க போகணும், ஒரு மனத்தையால் எங்களோட கதைக்கிறார். சம்பந்தையாட்ட விடுதலை புள்ளி போராளி என்று நீங்கள் கதைங்க பார்ப்போம். இந்த அண்மையில் கூட நாங்கள் பார்க்குறோம், அவர் ஜெயிலில் வந்த கைதிகள் ரெண்டு பேர் கதைக்க போக பேப்பர் பார்த்து கொண்டிருக்கார். அப்போ இவராவது கதையை கேட்குறாரு, அவர் கதையும் கேட்க மாட்டார். ஆனால் வெளிநாட்டிலேருந்து என்னடா கேட்கலாம், நீங்கள் தமிழரசு கட்சியிலேருந்து கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தா அன்றைக்கு மதிப்பாக இருந்து நான் சொன்ன தமிழரசு கட்சியில் சேர்றேன் சரி, நேரடி இரணியிலோட அவரோட பேச்சுவார்த்தை செய்து சேர்றேன் சரி, அப்போ எங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. என்னப்பா திரும்ப இல்லை, அது புல விட்டாலும் அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவாராம். என்ன அவர் எப்போ சார், நாங்கள் செத்தாலும் அவர் சாக மாட்டார். அவர் புல்லட் மாற்றி கொண்டிருக்கார், புலிசோபா வச்சு கொண்டிருக்கார், அவருக்கு பிஹேபியா, அவர் சாக மாட்டார். அப்போ அப்படி இருக்க நாங்கள் என்ன, அப்போ இப்போ முடிவு எடுத்துருக்குறோம். நாங்கள் எந்த ஒரு கட்சியும் இன்றைக்கு வந்து நாங்கள் என்னண்டா நானும் வந்து கில்லரும் இல்லை, அதே டைமில் நான் இருமா போடையும் சொல்லலை. ஆனால் எங்கட விடுதலை புலிகள் கட்சி என்ற பேரில் எந்த ஒரு கட்சியோடையும் சேர்ந்து நாங்கள் பயணிக்க இயலாது. ஏன்னா எங்களுக்கு இதிலேயே ஒரு பெரிய ஒரு தோல்வி. இவங்களை ஆறு கட்சியோடையும் சேர்ந்து நாங்கள் இப்போ ஒரு முடிவெடுத்தது, முதல் கட்டமாக வந்த எங்களை மக்களால் சந்த அங்கீகாரத்தை இவங்களை தர மறுத்தவிட மற்ற ஏனைய கட்சிகளோடு நாங்கள் போய் சேர்ந்து கூட்டு சேர்ந்து செயல்பட எங்களை அலையலாம். எனவே அன்பார்ந்த மக்கள், அன்பார்ந்த போராளிகள் முடிவெடுத்து நாங்கள் எங்களை போராளிகளை பலப்படுத்தணும், மற்ற எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும்ன்றா நாங்கள் தன்னிக்கையாக கேட்கணும், தன்னிக்கையாக சில முடிவெடுக்கணும். அதுக்கும் எல்லாரும் போராளிகள் எங்கள் மக்களாகிய அனைவரும் ஒத்துழைக்கணுமென்றதை நாங்கள் நிச்சயமாக கேட்குறோம். எங்களை பொருளாதார ரீதியிலையும் நம்ம சில போராளிகள் வளர்ச்சி ரீதியிலையும் நீங்கள் சில ஒத்துழைப்புகளை தரணும் என்று நாங்கள் புலமே இந்த மக்கள்கிட்டையும் இங்கே உள்ள போராளிகள் மக்கள்கிட்டையும் கேட்டு நிற்கிறேன். எனவே